Happy morning. Today we are going to learn the poem Ulysses written by Alfred Tennyson. Alfred Tennyson is one of the most popular British poets. In the poem, Ulysses is of 70 lines. 70 வரிகளை கொண்ட monologue. இதுக்கு முன்னாடி All the world's a stage poem monologue பார்த்தோம். ஒருவரே பேசுறது தான் monologue. இங்கே யார் பேசுகிறா அப்படின்னா Ulysses பேசுகிறாரு. Who is Ulysses? Ulysses is a king of Ithaca. In the poem 70 lines, it's said as blank verse. Blank verse. Blank verse அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு போயம் பார்த்தாலும் அதில் ஒரு 4 லைன்ஸ் 6 லைன்ஸ் எப்படி வந்தாலும் அதில் ஒரு ரைமிங் வேர்ட்ஸ் இருக்கும். ஏபிபிசி ஏபி ஏபிபிஏ ஏஏ. ஸோ வி ஹாவ் டிஃப்ரெண்ட் வே ஆஃப் ரைமிங் பேட்டர்ன். பட் இன் திஸ் போயம் இட்ஸ் அன்ரைம்டு. தெர் இஸ் நோ ரைம், இர்ரெகுலர் ரைம். ஸோ இட் இஸ் கால்ட் பிளாங்க் வேர்ஸ். திஸ் போயம் 70 lines is divided into 3 parts. Let us see one by one. Part 1. Ulysses speaking to himself. Ulysses speaking to himself. First 32 lines, he speaks to himself. The Ulysses, he is a king of Ithaca. King அப்படின் சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும். ஒரு அரசவையில் இருந்து மக்களை எப்படி ஆட்சி செலுத்தணும், மக்களோட எந்த வழியில் தொடர்போடு இருக்கணும், மக்களுக்காக தேவை நேரத்தில் மக்களை சந்திப்பதும், அவங்களுக்காக வேறு இடங்களுக்கு செல்வது, இதுதான் ஒரு அரசனுடைய வேலை. ஆனால் இங்கே Ulysses as a king, he is quite different. We shall see only the important lines. I cannot rest from travel. I will drink a life to the lees. நம்ம ஒவ்வொருத்தவங்கிட்டையும் வாட்ஸ் எ ஹாபி அப்படி கேட்கும்போது நம்ம வி கிவ் ஆன்சர் வாட்சிங் கிரிக்கெட், ட்ராயிங், கலெக்டிங் ஸ்டாம்ப்ஸ். வி ஹாவ் டிஃப்ரெண்ட் ஹாபிஸ், கார்டனிங். ஸோ நவ் ஹியர் Ulysses ஹஸ் அ டிஃப்ரெண்ட் ஹாபி விச் திஸ் லைன் சேஸ். ஐ கேனாட் ரெஸ்ட் ஃப்ரம் ட்ராவல், ஐ வில் ட்ரிங்க் லைஃப் டு த லீஸ். Drink life to the lees, to the extreme, to the last drop. இப்போ ஒரு பாட்டிலில் ஜூஸ் இருக்குது, அது நமக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம குடிச்சிட்டு என்ன பண்ணுவோம், லாஸ்ட்டு ட்ராப்பையும் குடிக்கிறது தான் ட்ரை பண்ணுவோம். அல்லது வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா லிக் பண்ணுவோம், ரொம்ப பிடிச்சதாக இருந்துச்சுன்னா. ஸோ ஹியர் இட் சேஸ் லைஃப் டு த லீஸ் அட் த எண்ட். I cannot rest from travel. So what is his hobby? It's not eating or drinking. His hobby. His hobby is traveling, traveling, going on traveling. He wanted to enjoy his life the fullest. எவ்வளவு சந்தோஷமாக லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியுமோ. Now he is of old age. So அவரால் ஆட்சி செய்கிறது, he's a good king. He was a good king, but his aim is He doesn't like to sit in one place. ஒரு இடத்துல உட்கார்ந்து ஆட்சி செய்கிறது வந்து அவருக்கு பிடிக்கல. என்ன பண்ணோம், ஹி வாண்ட் டு கோ ஆன் கோயிங் அண்ட் கோயிங் ட்ராவலிங். ஃபார் ஆல்வேஸ் ரோமிங் வித் அ ஹங்க்ரி ஹார்ட். ஹங்க்ரி ஹார்ட், பசி. பசி, இப்போ சாப்பாடு தேவையில்லை அவருக்கு, குடிக்கிறதுக்கு எதுவும் தேவையில்லை. பட் ஹீஸ் தேர்ஸ்ட், எல்லா ஆசைகள் எல்லாமே என்னது, ஆசை, பேராசை. டு ட்ராவல் மெனி பிளேசஸ், manners, climates, councils, governments, to learn many things. எங்க வெளியில போய் மக்களை பத்தி தெரிஞ்சுக்கிற வேற வேற இடங்கள்ல போய் he wanted to gain his knowledge by traveling. நாம we wanted to gain our knowledge by reading books அப்படி சொல்லுவோம். By reading books we learn our knowledge. But for Ulysses, he wanted to go on traveling. நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ணி ஹி வாண்டட் டு கெயின் ஹிஸ் நாலேஜ். எட் ஆல் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் அன் ஆர்ச். ஒரு ஆர்ச்ன்னு சொல்லும்போது நுழைவாயில், போவோம் வருவோம். அப்போது ஒரு ஸ்டார்டிங்கும் எண்டுமே ஒரு நுழைவாயில் சொல்லலாம்.
இப்போ இவனுடைய லைஃப் என்னது, ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் என்ன தான், ஹி வாண்டட் டு கோ ஆன் ட்ராவலிங் ட்ராவலிங் ட்ராவலிங். ஹவ் டல் இஸ் டு பாஸ் பாஸ்னா ஸ்டாப், டு மேக் அன் எண்ட், டு ரெஸ்ட் அண்ட் பர்னிஷ். ரெஸ்ட் இஸ் டு ரெஸ்ட், ரெஸ்ட்னா துரு பிடிக்கிறது. ஒரு பொருளை நம்ம ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் அங்கேயே வச்சுருக்கோம், ஒரு ஒரு 10 நாள் அல்லது ஒரு 20 நாள் ஒரு வருஷம் ஒரு இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அந்த பொருள் என்ன துரு பிடிச்சி போயிடும், அதை திருப்பி யூஸ் பண்ண தூக்கி போடுறது மாதிரி ஆகும். அவர் என்ன சொல்கிறாரு, ஐ டோன்ட் வாண்ட் டு பி அ ரெஸ்ட், ரெஸ்ட் எடுத்து ஒரு ரெஸ்ட் துரு பிடிக்கணும்னு கிடையாது, ஐ வாண்ட் டு கோ ஆன் ட்ராவலிங் ட்ராவலிங். ஸோ ஹீஸ் த ஃபஸ்ட்டு 32 லைன்ஸில் ஹீ ஸ்பீக்கிங் டு ஹிம்செல்ஃப், அவருடைய லைஃப்பை பற்றி அவரே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. என்ன சொல்கிறார், His only aim is and hobby is his wanted to spend his time by going on traveling. From this we understood that part 1, Ulysses, he speaks to himself and explains about the thirst for adventure, that is his thirst for traveling. Quiz from part 1. 1. Which line says that Ulysses is fond of traveling? 2. Write the present tense for the word vexed. 3. Three sons refer to dash. 4. Who is roaming with a hungry heart? Part 2. In part 2, Ulysses speaks to the reader. Readers. Ulysses speaks to the readers. He is handing over the responsibility to his son Telemachus. So, part 1 la fullave Ulysses as a king, ஆனால் அவருடைய ஆசைகள்லாம் எங்கே இருக்குது, ஹி வாண்டட் டு ட்ராவல் ட்ராவல், எல்லா இடமே உலகம் ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் தன்னுடைய மக்களை எப்படி அவரால் ஆட்சி செய்ய முடியும்? ஸோ இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய ஆட்சியை யார் கையில் கொடுக்குறாரு, தன்னுடைய பாசமான மகன் டெலமேக்கஸ் கிட்ட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஹேண்ட் ஓவர் பண்ணுறாரு. திஸ் இஸ் மை சன், மைன் ஓன் டெலமேக்கஸ், to whom I leave the scepter and I. இப்போ எல்லாமே என்னுடைய அரசாவ ஆட்சி எல்லாத்தையுமே என்னுடைய பொறுப்புகளை ரெஸ்பான்சிபிலிட்டி யார்கிட்ட கொடுக்குறேன், என்னுடைய பாசமான மகன் டெலமேக்கஸ். அவன் வந்து நல்ல மக்களை புரிஞ்சுக்குவான், ப்ரூடண்டாக இருப்பான், விவேகமாக மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யவும் அவர்களோடு இருந்து மக்களோடு மக்களாக மக்களுக்கு எல்லா தேவைகளையும் செய்யக்கூடியவர் தான் யார், என்னுடைய மகன். ஸோ ஐ லீவ் ஆல் மை வாக் டு ஹீம். வென் ஐ ஆம் கான் ஹி வாக்ஸ் ஹிஸ் ஒர்க் ஐ மைன். குயிஸ் ஃப்ரம் பார்ட் 2 லைன் 43. When I am gone, he walks his work, I mine. Whom does he and I refer to? Name the work of the two person. Whom does he and I refer to? Mention the work of the two person. Part 3. In part 3, Ulysses, he speaks to the mariners, கப்பலோட்டிகள், மாலுமி, அவர்களையும் தங்களோட யுலிசஸ் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஸோ தே ஆர் கெட்டிங் ரெடி டு கோ பை ஷிப் இன் த சீ, டு செயிலிங் வித் த செயிலர்ஸ். ஸோ தட் இஸ் இன் பார்ட் 3. The thunder and the sunshine. Here he speaks to the mariners. He says, வாழ்க்கையில் thunder. Thunder is of, it refers of bad times. இடி bad times. Sunshine, ஒளி good times. வாழ்க்கையில் நல்லதையும் தீயதையும் எல்லா போராட்டங்களையும் சந்திச்சாச்சு. ஸோ இப்போ அவங்களுக்கும் சொல்கிறார், மெரைனஸ் கிட்டேயும் சொல்லிவிட்டு நீங்களும் அதே மாதிரி என்னோட எல்லா கஷ்டத்தையும்
நஷ்டத்தையும் இஷ்டத்தையும் அனுபவிச்சிருக்கீங்க. இப்போ நம்ம தோ வி ஆர் ஓல்ட் பிஃபோர் வி டை டெத் க்ளோசஸ் ஆல் பட் சம்திங் ஏர் தி எண்ட் சம் ஒர்க் ஆஃப் நோபிள் நோட் மே இட் பி டன் பிஃபோர் டெத் சாகிறதுக்கு முன்னாடி எதையாவது கண்டிப்பாக சாதிக்கணும். வி ஹாவ் டு கோ ஆன் ட்ராவலிங். இட் மே பி வி ஷல் டச் த ஹாப்பி ஐல்ஸ். ஹாப்பி ஐல்ஸ் இட் ஈஸ் அ ஃபார்ச்சுனேட் ஐலாண்ட். ஸோ ஹி வாண்டட் டு டச் த பிளேஸ் பியாண்ட் த பிளேஸ். அந்த ஹாப்பி ஐல்ஸில் போய் சந்திக்கணும், அந்த இடத்த போய் பார்க்கணும். அண்ட் ஆல்சோ த ஆர்கைல்ஸ் வேர் ஹீ கேன் மீட் த ஓல்ட் வாரியர்ஸ். பழைய மா வீரர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களெல்லாம் சந்திக்கணும். எங்கெல்லாம் போக முடியாதோ அங்கே என்ன பண்ணணும், வி ஹாவ் டு கோ. த லாஸ்ட் லைன் டு ஸ்ட்ரைவ் டு சீக் டு ஃபைன் அண்ட் நாட் டு ஈல்ட். டு ஸ்ட்ரைவ் போராடணும், டு சீக் டு ஃபைண்ட் தேடணும், அண்ட் நாட் டு ஈல்ட் சரணடையக்கூடாது. ஒரு சில இதை நம்ம முயற்சி செய்வோம், நிறைய முயற்சி செஞ்சு அந்த முயற்சி முடியலை அப்படின்னா சரணடைஞ்சிருவோம், கைவிட்டுருவோம், போதும்னு நினைப்போம். பட் ஃபார் யுலிசிஸ் நோ, நம்ம சரணடையக்கூடாது கடைசி வரைக்கும். ஸோ டில் தி எண்ட் தட் இஸ் டெத், அன்டில் டெத் யூ ஹாவ் டு கோ ஆன் ட்ராவலிங் டு ரீச் எங்கெங்கே போகணுமோ எல்லாம். டு சேல் பியாண்ட் த சன்செட். அப்போது சன்செட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு இருட்டை குறிக்குது, சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் இருள், அப்போ அது முடிவு. ஸோ பியாண்ட் அந்த சன்செட்டையும் தாண்டி நம்ம என்ன பண்ணோம், வி ஹாவ் டு ட்ராவல். ஸோ அன்டில் எண்ட். ஸோ ஆன் த ஹோல் திஸ் போயம் ரெஃபர்ஸ் ஆஃப் ஹிஸ் தேர்ஸ்ட் யுலிசிஸ் ஹிஸ் தேர்ஸ்ட் ஃபார் ட்ராவல். தான் மட்டும் இல்லை, தன்னோட இருக்கிற கம்பானியன் செயலர்ஸ் எல்லாரையும் சேர்ந்து வி ஹாவ் கோ ஆன் ட்ராவலிங். 8 question 6 line 48 what do you mean by the words thunder and sunshine? 7 what are heads? 8 which is called fortunate island? 9 explain the last line to strive to seek to find and not to yield. The last question 10 how long would Ulysses travel? Students, the theme of this poem is thirst for knowledge and adventure. So when we travel also we gain a lot of knowledge. And also அவருக்கு என்னது, he became old, he is weak physically. அவருடைய உடல் வலிமை வந்து வீக்காக இருக்கலாம், பட் his spirit he is young. அவருடைய துடிப்பு வந்து என்னது, கண்டிப்பாக இதை சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் அட் த ஏஜ் ஆஃப் வெரி ஓல்ட் ஏஜ் அந்த ஒரு துடிப்பு, இளமை துடிப்பு வந்து அவர்கிட்ட இருக்குது. ஸோ அந்த தீரா தாகத்தோடு தான் அவர் வந்து ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ வாட் வீ ஹாவ் டு டேக் ஃபார் அஸ் ஆர் மாரல், நம்ம லைஃப்பில் எதா ஒன்று விடாமுயற்சி எடுப்போம், முடியல அப்படின்னா டக்குன்னு என்ன பண்ணிடுவோம், போதும்னு சொல்லிட்டு ஒரு விரக்தி அடைஞ்சு விட்டுருவோம். ஸோ அதை விடாமல் விடாமுயற்சியோடு நம்ம எதை சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ வி ஷுட் கோ ஆன் சர்ச்சிங் ஆர் வி ஆன் கோ ஆன் கண்டினியூங் வித் தேட். அந்த ஒரு கண்டினியூஷன் நம்மக்கிட்ட இருக்கணும். விடாமுயற்சியோடு நம்ம எதை நினச்சி நம்ம சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக அதை நம்ம சக்ஸஸாக முடிக்கலாம். தட் இஸ் த தீம் ஆஃப் த போயம். தேங்க்யூ.